வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் பாரதி இருந்த வீடு நாடகத்தின் காட்சி 7. அதே அறை, 2 தினம் கழித்து. மணி. தாத்தாவின் கையில் 100 ரூபாய் நோட்டுகளை எண்ணி கொடுக்கிறார். 1000 ரூபாய் சரியா இருக்கா பார்த்துங்க. ரூமுக்கு வேற ஆள் வந்தாச்சு, ரூம் தேவையில்லை தானே? 10 ரூபாய் ஆட்டோ சார்ஜ் நீங்க தரணும். தாத்தா, பேச்சே இல்லை. யார் என்ன விட போறா? குடும்பமே என்னை கை குழந்த மாதிரி தாங்கு தாங்கு தாங்கிறது. மூர்த்தியானா தினம் ஃபோனு பாத்தியா? எனக்கு தான் அம்சத்து குளிகா மஞ்சம். கிருத்திகா மெத்தையுடன் கிருத்திகா வருகிறாள். நேராக அந்த பெட்ரூமில் போட்டிருப்பா. அப்பா, உங்களுக்கு தான் முதுகு வலிக்கிறதுன்னு சொன்னிங்கிட்டு இருந்தீங்களே, அதனால நல்ல மெத்தையாக தைக்க கொடுத்துருந்தேன். தாத்தா, ஐயோ எதுக்குமா அதெல்லாம்? அவன் பாட்டுக்கு என் பொண்டாட்டி செத்து போனதுலேருந்து தரையில் ஜமுக்காலம் போட்டுன்னு பழுது நடந்தோம் இல்லையா? அது எப்படி? வாங்க மணிமாமா, கொஞ்சம் இருங்க, காஃபி போட்டு கொண்டு வர்றேன். இல்லை காம்ப்ளைண்ட் சாப்பிட்றீங்களா? அப்பா, இந்த வேளை காம்ப்ளைண்ட் சாப்பிடுவார். அவள் செல்ல, பாத்தியா ட்ரீட்மெண்ட்டை? அதான் அன்றைக்கே சொன்னேன், இந்த காலத்தில் பணக்கு தான் மதிப்பு, பணத்துக்கு தான். 37 லட்சம் முதல்ல கைக்கு வரட்டும், அதை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என்ன பண்ண போகிறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, சஸ்பென்ஸாக வச்சுக்கோங்க. கடன் அடைச்சு வீட்டு பத்திரத்தை மீட்டுக்க, மீட்டாச்சு. 8 வருஷமாக அடிச்சுட்டேன். ரெண்டு பேர்கிட்டையும் கடனை அடைக்க சொல்லி உதவி பண்ணுங்கடான்னு சட்டை பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ பாரு, 8 மணி நேரத்தில் வட்டியோடு அடைச்சாச்சு, பத்திரத்தை மீட்டாச்சு. இன்றைக்கி தான் அதை ஜெராக்ஸ் எடுத்து மினிஸ்ட்ரிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். சரியானு பார்த்துரு மணி, இங்கிலீஷ் சரியாக இருக்கானே? மணி அதை பார்த்து படித்து பார்த்து, எல்லாம் சரியாக இருக்கு. இது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்றேன், போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம்தான் போகிறேன். ஒரிஜினலை பத்திரமா வச்சுக்கும். கிருத்திகா காப்பி கொண்டு வருகிறாள். நல்ல பீங்கான் கிண்ணங்களில் பிஸ்கட் முறுக்கு இவற்றுடன். ஒரு ஸ்பூன் போடலாமா? நாசுக்காக ஒரு ஹேர் ஹோஸ்டஸ் போல உபசரணை. மணி, எனக்கு ஒரு வாதிருத்தம் வேணுமா முதல்ல? ஸ்வேதா, தாத்தாவுக்கு தீர்த்தம் கொண்டு வாமா. ஸ்வேதா, போம்மா. கிருத்திகா கோபிக்காமல், நானே போய் கொண்டு வரேன் செல்கிறாள். தாத்தா சபாவமே மாறி போச்சு. பொண்ணு கூட சண்டை போடுறதில்ல, அவளை சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு காட்டுறதுக்கு சம்மதிச்சிருக்கா. ஸ்ரீராம் கூட நான் இருக்கிறப்ப டிவி போடுறதில்ல, தமிழாக்க தொடரை யாரும் பார்க்குறதில்ல. எல்லாம் 37 அந்த மந்திர எழுதிகளில் பண்ணுற எனக்கு இன்னும் நம்பவே முடியல மணி. சில வேளையில் வாழ்க்கையில் நம்ப முடியாத விஷயங்கள் நடந்துடுறது. சாயங்காலம் பார்த்துக்க வருவீங்களோ இல்லையோ பார்க்குக்கு? ஆ, சாயங்காலம் இவெல்லாம் ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருக்கா. எனக்கு டூட்டி ஃப்ரூட்டி வாங்க. ஜமாயோ அவர்கிட்டமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50 ரூபாய் கொடுங்க, மறக்காமல் அனுப்பிட்டு. 1 ரூபாய் கொடுக்கிறார். அவர் போனதும் உள்ளே ஒரு சர்க்கார்த்தனமான சஃபாரி சஃபாரி அணிந்து உத்தியோகஸ்தர் போல ஒருவன் வருகிறான். அவன் பேர் மனோகர். ஸ்ரீராம் அழைத்து வருகிறான். ஸ்ரீராம், தாத்தா இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நிகதா சுப்பிரமணிய ஐயரா? ஆமாம், நீங்கள்? என் பேர் மனோகர், கல்ச்சரல் ஆஃபீஸர். HRD மினிஸ்ட்ரியில் சாஸ்திரி பவன் ரீஜனல் ஆஃபீஸில் எனக்கு டெல்லியிலிருந்து ஒரு ஃபேக்ஸ் வந்திருக்கு. உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்கிறதாகவும், அது வந்து இந்த கிரேட் போய்ட் சுப்பிரமணிய பாரதி தங்கியிருந்த வீடுனும், அது நேஷனல் லெவலில் வர டிசம்பருக்குள்ளே அக்வயர் பண்ண விரும்புவதாகவும் அதை பற்றி முதல்ல விசாரிக்க சொல்லி. என்ன விசாரிக்கணும்? வீடு உங்களும் தானே? ஆமாங்க, அப்பாவோட சொத்து, டைட்டிலெலாம் கிளியராக இருக்கணும். அப்படி தான் நினைக்கிறேன். அதை வச்சு கடன் கொடுத்துருக்காள, டைட்டிலெலாம் பார்த்துருப்பாள். கடனை முதல்ல அடைச்சிங்க. லைபிரட்டிஸ் இருக்கக்கூடாது. நான் அங்கே அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்கலாமா? தாராளமா, கடனை எல்லாம் அடைச்சாச்சு. கிருத்தியா, அந்த பீரோக்கில் சிங்கராச்சாரி வீட்டை பற்றின டாக்குமெண்ட் எல்லாம் பல்பொடி கலந்து ஒரு ஃபைலில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீட்டில் அந்த வீட்டில் பாரதியார் இருந்திருக்காருங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கா? ஏதாவது பழைய ஃபோட்டோ கிட்டோம். அவருடைய சரித்திரத்தில் நினைவு குறிப்பில் வாரா பத்மநாபன் ரெண்டு பேருமே இதை மென்ஷன் பண்ணியிருக்கா. ஒரு பழைய ஃபோட்டோவும் இருக்குது, கொஞ்சம் பஜ்ஜன் இருக்கும். எல்லாம் உபயோகம். அந்த புக்ஸ் இருந்தால் அதை எக்ஸ்ட்ராக்ட் கிடச்சா எதுக்கோ எங்கள் ஃபைலுக்கு சரியாக இருக்கும். கிருத்திகா அந்த ஃபைலை கொண்டு வர அதை பிரித்து பார்த்து சற்று நேரம். சரியாக தான் இருக்கு. நீங்கள் ஐடி கட்டுறீங்களா? ஐடி கட்டுறீங்களா?
பெர்மனன்ட் நம்பர் இருக்கா? நான் பென்ஷனர். ரித்திகா சாரி, காஃபி கொடுமா? தேங்க்ஸ் மேம், காஃபி சாப்பிட்டு பணம் வந்துடுமா? ரித்திகா காஃபி கொண்டு வர. இவர் சர்க்கார் உத்தியோகஸ்தரே, வீட்டை பற்றி விசாரிக்கிட்டு இருக்காரு. வீடு நம்மளுக்கு தானே ஆதாரம் கட்டுறோம் சார், எவ்வளோ பணம் வரும்? அதை டெல்லியில் தான் தீர்மானிக்கணும். எவ்ரி திங் லுக்ஸ் ஓகே. இந்த டாக்குமெண்ட்டோட காப்பி எடுத்து அனுப்பிச்சாச்சு. இப்போ தான் மணின்னு ஒருத்தர் ஸ்பீட் போஸ்டர் போயிருக்காரு. அப்போது நான் வர்றேன். 15 நாளுக்குள்ளே பதில் வரலன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கவனிக்கிறேன். இட்ஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ சார். தேசத்துக்காக தியாகம் பண்ணவங்கள. நான் ஒன்றும் தேச தியாகி இல்லை, ரிட்டையர்டு இங்கிலீஷ் டீச்சரு. எங்கள் அப்பாவுடைய வீட்டில் அந்த மகான், அந்த பெரிய கவிஞர் ஒரு தேச தியாகி இருந்திருக்கார். அதுதான் மனோகர் சமாளித்து. அந்த பாகியம் கூட பலருக்கு கிடைக்கிறது இல்லையே. அந்த வீட்டை போய் பார்க்க முடியுமா? தாராளமா, எப்போ போகணும் சொல்லுங்க, கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே என்ன இருக்கு? மாம்சான ஒரு தையல்காரர் கடை, அவங்கள காலி பண்ண வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மணி வருகிறான். அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது. இதோ மணின்னு ஸ்நேகிதர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். தகச்சால புரட்டுரு. இவங்கிட்ட சொன்னால் ஆசன துவாரத்திலேயே வெடியை வச்சாலும் காலி பண்ணி வச்சுருவான். அது வரைக்கும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கமுக்கமாக போக வச்சுக்கிறது நல்லது. மன ஒரு சந்தேகத்துக்கு வேறு ஏதாவது கிளைமெண்ட்ஸ் இருக்காவோ? யார் கண்டது? பணம் வர்றதுன்னு தெரிஞ்சால் பக்கத்து வீட்டு பால்காரங்க கூட உறவு கொண்டாடுவான். மார்கழி மாதம் பலாப்பழத்தை ஈ வைக்கிற மாதிரி வச்சுருவா உறவுக்காரங்களாம். ஸ்பெஷலாக விசாரிப்பா. தர்ம சங்கடம். எப்படியோ உங்கள் சன் அண்ட் டாக்டர்கிட்ட கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டி வரும். உங்களுக்கு பிரதர்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்டையும்? ஐசி, அத்தனை சிக்கலா? அதெல்லாம் நம்மக்கிட்ட விட்டுடும். ஆனால் மனோகர் சார், அமௌண்ட்டை மட்டும் யாருக்கிட்டையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். எனக்கு அமௌண்ட்டு எவ்வளோ தீர்மானம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதில் பிரச்சனை இருக்குன்னு தான் தெரியல. மனோகர் புறப்படுகிறார். ஃபோன் அடிக்கிறது, அது தாத்தா எடுக்கிறார். தாத்தா, யாரே மூர்த்தியா? டெல்லியில் இருந்தா? ஓஹோ, அப்படியா? ம் ம் ம், சரி சரி சரி. ம் ம், நான் நானாக்கிட்டேயும் கிருத்தியாகிட்டேயும் சொல்லிடுறேன். ஃபோனை வைத்து விட்டு, கிருத்தியா கிருத்தியா, மூர்த்தியும் சித்ராவும் சாப்பிட வரலாம். அவளுக்கும் சேர்த்து பண்ணிவிடும். யார்? டிவி மச்சினரா? ஆமாம், டூரில் வந்தாளா? அவளும் கூட வந்திருக்காளா? ஏதோ ஒரு ஹோட்டல் சொன்னான், அங்கே தங்கியிருக்காளா? பார்க்க வரானா? என்ன இப்படி திடீர்னு கரிசனம்? எல்லாரையும் கேட்க வேண்டிய கேள்வி இது. வரட்டும், நான் வேணா கேட்குறேனே. வேண்டாம் வேண்டாம், நான் சண்டே பண்ணி வச்ச மாதிரி ஆயிரும். பாருங்கோ, நீங்கள் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. பசப்பா ஏதாவது அவள் சொல்லி கொடுத்தாருப்பா. தேனொழுங்கு பேசுகிற மச்சினர் அழைச்சிட்டு போயிடுவார். இங்கே எதுவும் உங்களுக்கு குறையில தானே? ஆ இல்லை, ராஜோபசாரம். அவன் என்ன கட்டி பிடிச்சி இழுத்தாலும் நான் டெல்லிக்கு போக மாட்டேன். கார்பரேஷன் லாரியில் ஏற்றி வைக்கிற மாடு மாதிரி அடம் எடுப்பேன். சிரிக்கிறார் கிருத்திகா, அசட்டு சிரிப்பு. போக மாட்டேன், கவலைப்படாத. நானும் வருகிறான். உடன் துரைசாமி மாமா, தாத்தாவின் அப்பாவின் ஒன்று விட்ட கசன் கிருத்திகா. உங்கள் தம்பி வந்திருக்காரா? ஆனா எங்கே? சுற்றிலும் பார்க்க. மெட்ராஸ் வந்திருக்காரா இப்போ டூரில் என்கிறார் கேலியார். துரைசாமி, என்ன சிப்பிடு மாமா, உங்களுக்கு எதாவது சர்க்கார் மானியம் தர போகிறானுமே, கேள்விப்பட்டேன். யார்? துரையா? நீ ஒருத்தன் தான் என்னை சுப்புடுன்னு கூப்பிடுவேன். உறவுக்காரங்களை பாக்கி இருக்க, உனக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? டிவியில் நியூஸாக போட்டானா என்ன? இல்லை, உங்கள் இரண்டாவது சன்னு மூர்த்தி இருக்கோம் இல்லையா, அவனு என் சன்னு. ஒரு கேட்டுற டல்கட்டோரா கிளப்பில் பேசிட்டானா? லார்ஜ் சம்மாமே, ஒரு கோடிங்கிற. எனக்கு ஒரே ஒரு விஷயம் விசாரிக்கிறான். அவன் அவன் கம்யூனிஸ்ட்டு, சாரி, கம்யூனிட்டிக்கு சரமத காரியங்களுக்காக சொர்க்க ஸ்னேகான்னு ஒரு இடம் கிருஷ்ணாம்பேட்டை பக்கத்தில் சௌகரியமாக ப்ளாட் பண்ணி வாங்கி கட்டின்னு இருக்கேன். ஒரு பப்ளிக் பர்பஸ்க்காக 10 நாள் காரியங்களையும் ஒரே இடத்துல செய்கிற மாதிரி பொறுப்பேற்று நடத்துகிறேன். ஐசி, நல்லா காரியம். காக்கா கூட பழகினா காக்காயே அங்கேயே வளர்க்கலாம். சொல்ல, என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு 1 லாக் கொடுக்க முடிஞ்சதுன்னா பாரு. போய் இப்போ தான் பழுப்பா சர்க்கார்கிட்ட இருந்து ஒரு கடுதாசி வந்துருக்கு. அந்த வீட்டை அக்வயர் பண்ணலாமான்னு யோசிக்கிறா. ஒரு ஆஃபீஸர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கான்.
அதில் ஏற்பட்ட சிக்கல் இருக்குது. மேலும் நான் ஏதாவது நல்ல காரியம் செய்ய விரும்பினா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு செய்ய விரும்பின வழியாக செத்து போனாலும் இல்லை. துரை கோபம். அப்போ யார் தான் அவளுக்கு காரியம் பண்ணுறது? அதெல்லாம் சொர்க்கத்தில் பார்த்துப்பா. தினப்படி தேவகானம் தேவதை நாட்டியம்னு செத்து போனது நாமெல்லாம் என்ன ஆரம்பி யாருக்கும் தெரியாது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. துரைசாமி அவச்சம் கொஞ்சம் பணம் கைக்கு வருகிறது வந்து இந்த ஆட்டமும் உமா மேலே கோபிச்சுக்கணும். இப்போ நான் இருக்கிற குழப்பத்தில் கோபிச்சுக்கிறதுக்கு சமயம் இல்லை. வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரும் சாங்கோ வாங்கவோ சண்டை போடலாம். ஆக்ஸ்போர்ட் புக்கு ஆஃப் டெத்துன்னு ஒரு புஸ்தகமே இருக்குது, தர்றேன். சாப்பிட்றீங்களா? எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் இங்கே டைம் கலெக்ஷன்லேயே நாள் பூரா வருன்னு இருக்கேன். காஞ்சிபுரத்தில் கொடுப்பாளோ தெரியல, கேட்டுப்பாரு. வரட்டுமா, ஒரு 10,000 வந்து செக் கிழிச்சு கொடுமே. அத்தனை படம் வரத எங்கிட்ட செக் புத்தமே கிடையாது. இனிமேல் தான் வாங்கணும். சன்னியாசி மடம் கட்டினா தான் இது வரைக்கும் பணம் வரப்போ பார்த்துக்கலாம்னு. எதுக்காக நான் இந்த மனுஷன் அழிச்சுன்னு இருந்தேன். ஊர் ஊராக குத்தி வச்சுக்கலாம். கிருத்திகா 8 வருஷமாக இருக்கியா சத்தியான்னு கேட்காதவர் கரிசனம் வந்து விசாரிக்கிறார் பாருங்க. எல்லாருமே அப்படித்தான். இங்கே சரியாக சொல்லி அனுப்பிச்சு. நான் வரட்டுமா மணி? மணியே இருந்து சாப்பிட்டுட்டு போ. எல்லாம் குமாரன் மூர்த்தி வரேன், அவனையும் பார்த்துருப்போம். ஸ்ரீராம் சித்தப்பா வர்றாரம்மா? அவர்கிட்ட ஒரு கவாஸ்கர் பேட்டை கேட்டு எடுத்துருந்தேன், டெல்லியில் தான் சீப்பாக கிடைக்குமா? ரித்திகா அண்ணாட அவர்கிட்ட எல்லாம் கேட்கக்கூடாதா? சித்தப்பா தானேம்மா? இல்லை சொத்தப்பா. கதவு மணி அடிக்கிறது, அவள் தான் இருக்கும். ஸ்ரீராம் சென்று விட்டு ஸ்வேதா விசாரிக்க வந்த ரவியை அழைத்து வருகிறான். ரவி சார், என்ன நினைவு இருக்கா? பார்த்ததில்லப்பா. இப்போ புதுசு புதுசாக என்ன பல பேர் பார்க்க வர்றா, செத்து போனவா கூட. நான் அன்றைக்கி ஸ்வேதாவை மீட் பண்ண வந்தேன். ஆ எஸ் எஸ் பெண் பார்க்க வந்தால ஸ்வேதா 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 வருகிறா. கிரிக்கெட் ஆடுவீங்களா ஸ்ரீராம்? நோ ஸ்ரீராம். நோ யூஸ். போகிறோம் ஸ்வேதா. ஆ நீயா? ரவி தானே பேர். ஆமாம். இப்போ பிரபவ விபவ தலைகிட சொல்லி கத்துட்டு வந்துட்டேன். பிரபவ விபவம் இல்லை, ஒன்று ரெண்டு தலைகிட சொல்லுவேன். ஓ மை காட், ஐ மேட் எ மிஸ்டேக். அம்மாவுக்கு பார்க்கறியா? அம்மா இல்லை ஸ்வேதா, ஒன்று தான். அன்றைக்கி நான் ரெண்டு பேரும் நம்முடைய எண்ணங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியல. நீ டெலிஃபோனில் வேலை பார்க்குறியா எக்ஸ்சேஞ்சுங்கிற? எக்ஸ்சேஞ்சுக்கு தமிழ் தெரியல. தாத்தாவை பார்க்க பரிமாற்றம் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பக்கம் செய்கிறார். ஸ்வேதா, என் கூட ஒரு நான் தாஜில் டின்னருக்கு வருவியான்னு அம்மா கேட்டுன்னு வரச்சேன்னா. இன்னும் என் மதரும் மதரும் கிளாஸ்மேட்ஸு. டின்னருக்கு அம்மா நீ என்னோட காதல் பண்ண முடியா? அப்படி இல்லை, லெட்ஸ் கெட் நோ ஈச் அதர் பேரர். அப்படின்னு என்ன? அன்றைக்கி நம்ம பேசினது போதாது, இன்னும் பேசணும். இதுக்கு எதுக்கு என்ன? பிகாஸ் என்னுடைய இன்னசென்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதையெல்லாம் தனியாக வந்து எடுத்து சொல்ல முடியும். தாத்தா தாத்தா தொடரும்.